ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரிச் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதிலேயே அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள், திராட்சையும் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அரிசி பருப்பையும் சேர்த்து 15 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ ஊற வச்சதை குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு 5 கப் தண்ணி ஊற்றணும், இல்லைனா 4 கப் தண்ணியும் 1 கப் பாலும் கூட ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 4 அல்லது 5 விசிலுக்கு வச்சுருங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகம் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் வெல்லத்தை நல்லா உருக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு திராட்சையும் முந்திரி பருப்பும் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு, அரிசி பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை பாகுவை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுறலாம். இப்போ நம்ம திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த பொங்கலுக்கு எல்லோரும் சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.